ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களை நினைச்சு கவலைப்படாத. இப்பொழுதுதான் உனக்கான சரியான விஷயம் ஒன்று சிறப்பாக உன்னிடமே உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது என்று எல்லாமே. உன்னுடைய வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா உன் மனசுக்குள்ள நல்ல குணமும் இரக்க சிந்தனையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல சிந்தனையும் இருக்குது. இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடிச்ச அழகான செல்லப்பிள்ளை நீயாக இருப்பதால்தான் உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். அதற்காக நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு. நிறைய பேரிடம் மன மாற்றங்களையும் உருவாக்க வேண்டி இருப்பதால்தான் அத்தனையையும் மின்னல் வேகத்தில் நான் நிகழ்த்தப் போகிறேன். ஓ மனசு எதிர்பார்த்த, நீ ஆசைப்பட்ட, உனக்கு விருப்பமான எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து, அதுவும் நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போகிறேன் என்று சொல்லவே. நேரமும் காலமும் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் உன்னுடைய யோசனைகளும் நினைவுகளும் கடந்த காலத்தை பற்றியே எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கு? பின்னோக்கி பார்க்காத என் தங்கமே, முன்னோக்கி முன்னேற்றத்தை பற்றி மட்டும் பாரு. என்ன நடக்கணும், என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் உன்னுடைய யோசனைகள் இருக்க வேண்டுமே தவிர, ஏன் நடந்தது, எதனால நடந்தது, இப்படி ஆகிடுச்சேன்னு எந்த விதமான கவலைக்குறையோ விஷயமும் கடந்த கால விஷயமும் உன் மனசுக்குள்ள வேணாம். கடந்த காலம் என்பது உன் வாழ்க்கையை சரியாக தீர்மானிக்கவில்லை. அதற்காக சோர்ந்து போய்விடாதேன் செல்லமே. நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன்னுடைய கடந்த காலத்தில் நடக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாமே. இன்னும் உனக்கான எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கிறது. அதை நோக்கி போய்கிட்டு இருந்தா உன் மனசில் நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கை உயர்வாக மாறும். ஓடிக்கொண்டே இருக்கும் நீர் போல நல்லதையே நினைத்து கொண்டு தெளிவான மனசோடு முன்னேறி போ. தீய விஷயங்கள் எல்லாம் அந்த ஓடிக்கிட்டு இருக்க நீர்ல கீழே தங்குகிற குப்பை போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடுமே செல்லமே. எதை பற்றியும் யோசனை செய்யாம உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் உன்னுடைய செயல்களும் எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே இருந்தா அதன் மூலமாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஒரு விஷயத்தை நீ அதிகம் தெரிந்து கொள்ள மிகவும் அமைதியாக மாறிவிடுகிறாய்தானே. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலையும் வாழ்க்கைனா என்னங்கிற ரகசியத்தை நீ புரிந்து கொண்டே வருகிறாய். கூடிய சீக்கிரமே வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உன் வாழ்க்கையின் உயரத்திற்கு நீ சென்று விடுவாய். நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நல்லது கெட்டது தெரியாமல் அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக ஏமாளித்தனமாக இருக்கக்கூடாது என் செல்லமே. வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான நிலவின் வெளிச்சமான பிரகாசமும் நறுமணம் வீசக்கூடிய மலரின் அந்த மனதை கவரக்கூடிய மனமும் யாருக்கும் ஒருபோதும் துன்பத்தை கொடுப்பதில்லை அல்லவா? அந்த நிலவின் ஒளி போலவும் மலரின் மனம் போலவும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும். அதுக்காக நீ எதுவும் முயற்சி செய்ய வேணாம். நீயாக மட்டும் இருந்தால் போதும். முடியாதுன்னு எந்த விஷயத்தையும் நினைச்சு மனசுல சோர்ந்து முடங்கி போகாதே. வேதனைதான் மிஞ்சும். எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியும்னு நம்பிக்கையோடு எழுந்து வாழ்ந்து வர ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக நீ சாதனைகளை படைத்து விடுவாய் என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு வர துன்பங்களில் பாதிக்கு மேலே உன்னுடைய கற்பனையின் காரணமாகத்தானே வந்தது. நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்த இப்படி தான் நடக்கணும்னு மனசில் நினச்சிக்கிற, அல்லது இப்படி தான் முடியணும்னு நீ நினச்சிக்கிற, அது உன்னுடைய கற்பனை தானே. ஆனால் அது அப்படி நடக்காத போது அதை நினச்சி நினச்சி நீ துன்பப்படுகிறாய், துயரப்படுகிறாய். அதற்கு பதிலாக என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கோ. எது நடந்தாலும் உன் நன்மைக்காக தான் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து இது நல்லது இது கெட்டதுன்னு நீயாக எப்படி பகுத்தறிந்து கொள்கிறாய்? உன் வாழ்வில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்த உன் சாயப்பா, உன் எதிர்கால நன்மைகளுக்காக தான் இப்போ சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நன்மையில் முடியும். ஓம் சாய்.